வெல்கம் டு மை சேனல். கத்திரிக்காய் கறி செய்யலாம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வெங்காயம் ரெண்டு, மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சாச்சு. பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் கடுகு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், வெள்ளை உளுந்து ஒன்றரை டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சதும், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததும், பூண்டுப்பல் பத்து, கறிவேப்பிலை, அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுதை சேர்த்துருவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கியாச்சு. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காய் ரெண்டு கப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஆயிலே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கத்திரிக்காயை வதக்கிடலாம். ஆயிலே ரெண்டு நிமிஷத்துக்கு கத்திரிக்காயை வதக்கியாச்சு. தேங்காய் விழுது கால் கப்பு, கால் கப்பு தண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. கத்திரிக்காவும் வெந்துடுச்சு. கடைசியாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து பரிமாறிடலாம்.
இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.